தேர்தல் அளப்பறைகள் யாரு யாரால பழக்கம் போல நம்ம திராவிடர் கழகத்தால தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது அப்படி இருக்குங்க, அப்படி இருக்குது, இப்படி அவங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி பொதுமக்களே வந்து வியந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது என்ன சொல்கிறதுங்க, அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுநாள் வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே, அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த ஒரு கட்சியாவது வெளியிட்டிருக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பக்காவாக பயங்கரமாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அதை மக்கள் அப்படி என்ன சொல்கிறது எல்லா ஓட்டுகளையும் அப்படி சிந்தாமல் செதறாமல் உழு வைக்கிறதுக்கான வேலையில் இந்த என்ன சொல்கிறது அந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க, ரைட். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மாவட்டந்தோறும் எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா தரப்பு மக்களே வந்து சந்திச்சுட்டு அதன் பிறகு வந்து இந்த தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல வந்து நமக்கு நன்றி சொல்கிறதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தயாரித்தாங்க பார்த்தீங்களா, பொதுமக்கள்லாம் சந்தித்து அந்த குழுவினருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தேங்க. அதே நேரத்தில் ஏதாவது வெளியில் புடக்காளியில் பிரிஞ்சு போனது அறுந்து போனது ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கணும். தமிழக மக்களாகிய நாம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னா, அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது அதாவதுங்க ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட மக்கள் அதை மறந்துடுவாங்க. ஆனால் இது நாங்கள் பண்ணுவோம் திரும்ப திரும்ப மக்கள் மறந்த விஷயத்தை கூட திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அவங்க எந்த அளவுக்கு கூமுட்டைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்றதாங்க தெரில. மிகப்பெரிய இந்த வீடியோவுக்கு, இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆதங்கத்திற்கான காரணமும் இது தான். நீங்கள் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுட்டு போனதை கூட மன்னிச்சிடலாம், சரி பண்ணலை சரி போடா அப்படின்னு. ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் எவ்வளோ கூமுட்டுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இதில் முதல் விஷயம் என்னென்னா அப்படின்னாங்க, நீட்டை நாங்கள் ஒழிப்போம். எப்படி 2024 நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா, திமுக 40 தொகுதியிலும் ஜெயிச்சது அப்படின்னா நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், தமிழகத்துக்கு வந்து நீட்லேருந்து விளக்கு அளிக்க செயல்படுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி அவங்க எப்போ கொடுத்தாங்க, 2021 நம்ம சின்னவர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து இந்த நீட் ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். டேய் சொல்கிறா, இன்னும் 2 வருஷத்தில் வந்து சட்டமன்ற தேர்தலே வரப்போகுதுரா, இப்போயே சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கதறிட்டு இருக்காங்க. 100,000 கையெழுத்து வாங்கினாங்க, 1 கோடி கையெழுத்து வாங்கின எல்லாத்தையும் கொண்டு வந்து சேலத்தில் பறக்க விட்டு போனாங்க. ஒவ்வொரு முறையும் நீட் எக்ஸாம் வரும்போதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே போய் ஆறுதல் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு கூந்தலும் நீட்டுக்காக இவங்க பிடுங்கலை. ஆனால் அப்படி இருக்கும்போது இதை சொல்லாமல் விட்டுட்டா கூட பரவாயில்ல, இதை வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் இவங்க சொல்கிறாங்க நீட்டை நாங்கள் ஒழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, இந்த குடும்ப தலைவர்களுக்கு வந்து 1000 ரூபா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஒரு 3.25 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா அதையே செயல்படுத்துனாங்க. எப்படி செயல்படுத்துனாங்க அப்படின்னா, தகுதி வாய்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த இலவசம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக விலையில்லா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதே போல் திமுக வந்து ரொம்ப நுட்பமாக வந்து இந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாங்க, தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலே வந்து கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்காங்க, எங்கேயும் போய் தலை காட்ட முடியல, எல்லாத்துக்கும் கொடுக்கறத தாண்டா சொன்னேன் ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி எல்லோரும் கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்காங்க திமுகவை. இந்த லட்சணத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவிகளுக்கும் வந்து குடும்ப தலைவிகளுக்கும் இவங்க 1000 ரூபா தராங்களாங்க. ஐயோ இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம், எப்படா அவங்களால இப்படி சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து ரொம்ப காமெடியாக தாங்க இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மாநில அரசா இல்லை மத்திய அரசா அப்படின்னு தெரில, இது தலைவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து மத்தியில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், ஆட்சி அமைக்க போகிறோம் அதனால தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி நியாயம், இதில் மேட்ரு என்னன்னு பார்க்கும்போது இந்த சட்ட திருத்தங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன மைத்துக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்குவதற்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க மத்திய அரசு கூட, யாரா முட்டாளாகிறீங்க அப்படின்றது ஒரு கேள்விங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கக்கூடிய பிரிவு சம்திங் 371 இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் திருத்தம் செய்வோம், திருத்தம் செய்ய மாட்டாங்களா நீக்கிடுவாங்களாமா. இதில் இன்னொரு விஷயம் வந்து மாநில அரசுகளுக்கு வந்து சுயாட்சி அளிக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்களாம், சிஏஏ வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து அமல்படுத்த மாட்டாங்களாமா, ரத்து செய்வாங்களாமா.
இது இந்த ஒரு காட்சியை மட்டும் பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்கனாங்க, உதயநிதி அங்கே உக்காந்துட்ருக்காப்புல, நம்மால் வந்து படிச்சுட்டு இருக்காப்புல, சிஏஏ சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு படிக்கிறாங்க, கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்புறம் சின்ன ஒரு ஓடி வந்து முட்டா 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 உதவி அது வராது அமல்படுத்தப்படாதுன்னு படி அப்படின்னு சொல்லி கடிச்சு விட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிறப்ப, இந்த சீனை பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த சித்தார்த் அபிமன்யு டேடிக்கு சொல்லி கொடுப்பார் இல்லைங்களா, நான் சொல்கிறது என்னமோ அதை மட்டும் பேசிடாம அவனை எனக்கு நெஞ்சு வலிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த அப்பா மகனுடைய கான்வர்சேஷன். சிஏஏ சட்டம் அப்படின்றது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம், இந்த ஒரு சீரியஸான விஷயத்தை அவர் பார்த்து படிக்கிறாரு, அதை பார்த்து படிக்கிறதுல கூட சரியாக படிக்கல அப்படின்றது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயங்க. ஒரு உணர்வு பூர்வமாக வரதில்லை சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன நீங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர், என்ன நுட் நீங்கள் என்ன கழட்டினீங்க அப்படின்னா, என்ன கழட்டினீங்க 21 பேர்த்தில் யாராவது ஒரு முஸ்லீம்ஸ் இல்லை, இவனுங்க சிஏஏவை இப்படித்தான் ஆதரிப்பானுங்க, இப்படி தான் கொண்டு வருவானுங்க, 2010 ஆதரித்தாங்க, இப்போ வந்து ஏதோ தீர்மானம்லாம் போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இவங்க சிஏஏவை பற்றிய கொள்கை. இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும், அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் என்ன அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை ப்ளஸ் சிலிண்டர் வந்து 500 ரூபா, அவங்க 100 ரூபா குறைச்சாங்க, நாங்கள் 500 ரூபா குறைக்கிறோம், அவங்க 2 ரூபா குறைச்சாங்க, நாங்கள் 30 ரூபா குறைக்கிறோம், பெட்ரோல் 75 டீசல் 65. அப்போ இவ்வளோ நாளாக என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க, எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கழட்டுவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கலீங்க, பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. எப்போலேருந்து 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்ருக்கீங்க, இப்போ வரைக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்க, அப்படி தான் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது வந்து ஒரு மனுஷனுக்கு கோபம் வருதா இல்லைங்களாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க சரி செய்யலை போய் தொலைங்க அப்படின்னா கூட நம்ம விட்டுடலாம், ஆனால் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை சொல்லும்போது இதில் யார் முட்டாள் அப்படின்னு நமக்கு கோபம் வருது. இது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி இவங்க வந்து இந்த குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து ஏதோ 10 லட்சமே என்னமோ லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிக்கை. அதன் பிறகு இந்த டோல்கேட்லாம் இருக்குது பாருங்கள், டோல்கேட் அந்த டோல்கேட்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக தூக்கிடுவோம் ரத்து பண்ணிடுவோம், டோல்கேட்டே இருக்காது சுங்க கட்டணமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு. ஆக மொத்தத்தில் இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத விட திமுகவினுடைய உருட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லலாங்க, அந்த அளவுக்கு வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டி இருக்காங்க திமுக. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னே தெரில, சீமான் பேசுகிற மாதிரி இருக்குது இவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது, பாசிபிலிட்டிஸா பாசிபிலிட்டி இல்லையா அப்படின்றது அவங்களுக்கே தெரில, அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து நம்மளை கோமாளிங்களாக்குறாங்க முட்டாளாக்குறாங்க அப்படின்றது தாங்க உண்மை. ஓகே தோணை முடிச்சுக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ்பா.